ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்காக அதிகம் எண்ணெய் சேர்க்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான பொருட்கள் வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஹோம் கிச்சன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்து முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட ஸ்பூனோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரவை வந்து நல்லா ஊறி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கண்டிப்பாக ரவை ஊறி இருக்கணும். இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான மேல்மாவு நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் சரியாக 1 கப் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட பயன்படுத்திக்கலாம், பட் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக வெண்ணெய், அப்படி இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம்லையே அந்த ரவை தண்ணி கலந்த பேஸ்ட், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவோட இன்னும் கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். ரவை பீஸ்ஸை சேர்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு. இந்தளவுக்கு நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்ததாக இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஒரு பூரணம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் சரியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேங்க. புட்டுக்கடலை தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பதிலாக நம்ம வேர்க்கடலை கூட வறுத்ததை வந்து தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஏலக்காயை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே இருக்க விதைகளை மட்டும் சேர்த்துக்கிறேன். தோலோடு சேர்க்குறப்ப உங்களுக்கு சரியாக அரைப்படாது, அதனால் அந்த விதைகளை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறுகுறப்பான பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஒரு ஃபைன் பவுடரை அரைக்காதீங்க, அப்போ தான் ஸ்நாக்ஸோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பவுலில் சரியாக 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து சர்க்கரை பவுடர் பண்ணாமல் அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, அப்படி இல்லாட்டி பொடித்த வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருந்தா பொட்டுக்கடலை கலவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை பொட்டுக்கடலையோடு சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப இந்த சர்க்கரை வந்து ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும். ஸோ பயப்பட வேண்டாம். பாருங்கள், நிலத்துமே கலந்து கொடுத்துட்டு இந்தளவுக்கு ரெடி பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததான் ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்லே கோதுமை மாவு, அது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்க சொன்னேன். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம பூரியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டைகளாக எடுத்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோவா சரி வராது. ஸோ சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் சப்பாத்தி வளர்த்துற கட்டையில் நான் அந்த உருண்டைகளை வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். மேலே வந்து கோதுமை மாவு தான் நான் டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு திக்னஸில் லைட்டாக தேய்ச்சி கொடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ ஓரளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா நடுவில் வந்து நம்ம பூரணம் வச்சுக்க போகிறோம். ரொம்பவும் நீங்கள் திக்காகவும் தேய்ச்சி எடுத்துக்காதீங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, அதில் திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண பூரணத்துலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து கொடுத்துக்கோங்க. சேலை மடிப்பில் வைக்கிறப்ப குட்டி குட்டி ப்ளீட்ஸ் ஆகும்ல, அது மாதிரி மடித்து கொடுத்துக்கணும். பொதுவாக இந்த பூண்டு டைப்பில் செய்யக்கூடிய பூர்ண குளக்கட்டை வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். மேலே வந்ததுக்கப்புறமா மேலே வந்து நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய மாவு வந்து லைட்டாக பிஞ்ச் பண்ணி எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஏன்னா மேல் மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பூர்ணம் வந்து சரியாக உள்ளே வந்து பரவி வராது. ஸோ அதனால் மேல் மாவை எடுத்துட்டு லைட்டாக கைகள் வச்சு அமர்த்தி கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் லைட்டாக அங்கங்க மட்டும் தேய்ச்சி கொடுத்துக்கணும். மேலாக லேசாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பூரணம் வந்து வெளியே வந்துடும்.
ஒரு குட்டி டிப் சொல்கிறேங்க. எப்பயுமே ஸ்டஃபிங் வச்சு ஸ்நாக்ஸோ அப்படி இல்லாட்டி இந்த ஆளு சப்பாத்தி ஆளு பரோட்டா அந்த மாதிரிலாம் செய்கிறப்ப நம்ம எந்த பக்கம் வந்து சீல் பண்ணுவோமோ அந்த பகுதியிலேருந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இது ஒரு குட்டி டிப் தான். எப்பயுமே இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறப்ப பின்னாடி பகுதியிலே தான் எப்பயுமே தேய்ச்சி கொடுத்துக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் வெளியே வராது. ஸோ லேசாக பின்பகுதியில் லைட் லைட்டாக அங்கங்கே தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்க வேணாம். இந்தளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு பூரி மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி மாதிரி போயிடும். இப்போ இந்த ஸ்நாக்ஸை வேக வச்சு எடுத்துக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல்ல நான் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்த கலவையை சேர்த்துக்க போகிறேன். முழுசாக நீங்கள் நெய் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த கலவையை இதில் சேர்த்துக்கிட்டேன். தோசைகள் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ண ஸ்நாக்ஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ சுற்றியில் எண்ணெய் தடவி விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்நாக்ஸை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தோசைகள் இட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் ரெடியாகிற வரைக்கும் ஃப்ளேமு வந்து சும்மரோட கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். ரெண்டு பக்கமே நல்லா செவந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக இன்னொன்று கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். எந்தளவுக்கு நல்ல பஃபியாக பூரி மாதிரி வருதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் பூரணத்தையும் மாவையும் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ஒரு சாஃப்ட்னஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரெசிபீஸ் பார்க்கணும்னா குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.